மயிலரகாய் மனதை வருடி இதமளிக்க வருகிறது எழுத்தாளர் நர்மதா சுப்பிரமணியமின் நேசக்கதைகள் கேளர் ஒளிச்சித்திரம். நம்ம சேனல்ல இப்ப நம்ம பார்க்க போற குட்டி நாவல் எழுத்தாளர் நர்மதா சுப்பிரமணியம் அவர்களின் தாரமான தாரணியே. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. மாலை 6 மணி அளவில் அந்த மகிழுந்து மிதமான வேகத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் இயக்கிக் கொண்டிருந்தான் ஹரிஷ். மதியம் 1 மணிக்கு கிளம்பலாம், 3 மணிக்கு கிளம்பலாம், 4 மணிக்கு கிளம்பலாம்னு சொல்லி எவ்வளோ லேட் பண்ணியிருக்கீங்க நீங்கன்னு தெரியுதா? கடும் கோபத்துடன் படப்படவென பொறிந்து கொண்டிருந்தார் 35 வயதான தாரணி. ஹரிஷின் அருகில் அமர்ந்திருந்த 40 வயதான தாரணியின் கணவர் சிதம்பரம். ஏண்டி, நான் என்ன சும்மாவா உட்காந்துட்டு இருந்தேன்? நீயே பார்த்து தானே, ஆஃபீஸ் ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சுல. அர்ஜென்ட் வேலை வந்துடுச்சு, நான் முடிக்காமல் எப்படி கிளம்ப முடியும்? முடிக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? மாசமான சம்பளம் என்ன உங்கள் அப்பாவை கொடுக்குறாரு? அதே கோபத்துடன் உரைத்தார் இவரும். ஓ, உங்களுக்கு வரதட்சணை கொடுத்ததும் இல்லாமல் மாதம் மாதம் பணம் வேற கொடுப்பாங்களோ என உதட்டை சுழித்தவர். இதுவே நாளைக்கு நம்ம அட்டன் பண்ண போகிறது உங்கள் வீட்டு சொந்தக்காரங்க கல்யாணமாக இருந்திருந்தா இப்படி அலட்சியமாக கிளம்பியிருப்பீங்க. முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணி லீவு சொல்லியிருக்க மாட்டீங்க. நாளைக்கு காலையில் கல்யாணம் முடிஞ்சு மதியம் கோவில் நடை சாத்தின பிறகு அங்கே போய் என்ன செய்ய போகிறோம்? அதே கோபக்கனல் தாரணியின் விழிகளில். இப்போ எதுக்கு எங்கள் சொந்தக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்கன்னு பிரித்து பேசிகிட்டு இருக்க? நீ எத்தனை தடவை சொன்னாலும் இப்படி பேசுறத மட்டும் மாற்றிக்கவே மாட்டல என தாரணியை முறைத்தார் சிதம்பரம். உங்கள் வீட்டாளுங்க மாதிரி சுயநலவாதிகளை எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. சிதம்பரம் கிளம்ப தாமதப்படுத்தியதால் உண்டான கோபத்தை காலையில் இருந்து கட்டுப்படுத்தி வைத்தது இப்பொழுது இவ்வாறு வார்த்தைகளாய் வெடித்திருந்தது தாரணியிடம். யாரடி சுயநலவாதிங்கன்னு சொல்ற? பையனோட சந்தோஷந்தான் முக்கியம்னு நம்ம கல்யாணத்துக்கு முதல்ல ஒத்துக்கிட்டது எங்கள் வீட்டில் தான். உங்கள் வீட்டில் உன் சந்தோஷத்தை விட கௌரவம் தான் முக்கியம்னு உன்னையே வேறொருத்தனுக்கு கட்டி வைக்க தானே பார்த்தாங்க. நீயும் கட்டிக்க தயாராக தானே இருந்த? பின்பக்கமாக முழுதாக திரும்பி தாரணியை எரிப்பது போல் பார்த்தவாறு கத்தினார் சிதம்பரம். தாரணியின் விழிகளில் இருந்து சட்டென ஒரு துளி நீர் உருண்டோடி கன்னத்தை நனைத்தது. அதுவரை அமைதியாய் இவர்களின் சண்டையை பார்த்தவாறே வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்த சிதம்பரத்தின் பெரியப்பா மகனான 25 வயது ஹரிஷ். சித்து, யூ ஆர் கிராசிங் த லிமிட். அண்ணி ஏதோ கோபமா அவங்க ஆதங்கத்தை சொல்கிறாங்க. அமைதியாக இருக்க வேண்டியதானே, திரும்பி உட்காரு முதல்ல நீ என அவரை அதட்டி அடக்கி வைத்தான் ஹரிஷ். சென்னையிலேயே தனியாக வீடெடுத்து தங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஹரிஷ் மகிழுந்தில் ஊருக்கு செல்லும் பயணங்களில் இவர்களுடன் இணைந்து கொள்வான். இவர்களுக்குள் நடக்கும் இந்த மாதிரியான சண்டைகளை ஏற்கனவே கண்டிருப்பதினால்தான் கண்டிக்காமல் இருந்தான். ஆனால் இன்றைய சண்டை சற்று எல்லை மீறி அண்ணியின் மனதை கீறி பதம் பார்த்து விட்டது புரிந்தது அவனுக்கு. ஹரிஷன் இருக்கைக்கு பின்னே ஜன்னலோரமாய் வேடிக்கை பார்த்தவாறு அமர்ந்திருந்து கொண்டார் தாரணி. இந்த 11 வருட திருமண வாழ்வில் இதைவிடவும் மோசமாய் சண்டையிட்டிருக்கிறார்கள் தான் இருவரும். ஆயினும் வழமை போல் தாரணியின் கண்ணீர் சித்துவின் மனதை வதைத்தது. தன்னருகில் இருந்த தண்ணீர் போட்டிலை எடுத்து பின்னிருக்கையில் இருக்கும் தாரணியிடம் நீட்டினார் சித்து. அதை கண்டும் காணாதது போல் வாங்க மறுத்துவிட்டார் தாரணி. வாங்கலைனா போ, எனக்கு என்ன வந்துச்சு? வாய்கள் முணங்கி கொண்டவராய் அந்த தண்ணீரை தானே அருந்தி கொண்டார் சிதம்பரம். சித்துவின் சேர்க்கையில் எதுக்கு சண்டை போடுவான, இப்போ எதுக்கு இப்படி அசிங்கப்படுவான என எண்ணியவாறு வாய்க்குள் சிரித்து கொண்டான் ஹரிஷ். இரவுணவு உண்பதற்காக நெடுஞ்சாலை ஓரத்தில் இருந்த ஒரு உணவகத்தில் ஹரிஷ் காரை நிறுத்தினான். மூவரும் சென்று உணவகத்தில் அமர்ந்ததும் உணவுக்கான ஆர்டரை வாங்க வந்த பணியாளரிடம் சப்பாத்தி பூரி மாதிரி ஐட்டம் இருக்கா என சிதம்பரம் கேட்க அந்த பணியாளர் இருக்கு சார் என கூறி சோலை பட்டூரா, சில்லி பரோட்டா என லிஸ்டாக சொல்லிக்கொண்டே போக அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி, எனக்கும் அவருக்கும் இட்லி கூட போதும் என்று தாரணி கூறவும் அவரை முறைத்தார் சிதம்பரம். இப்போ எதுக்கு இந்த முறைப்பு மனதிற்குள் பேசிக்கொண்ட தாரணி. ஹரிஷ், நைட் ட்ராவல் டைமில் இப்படி என்னத்தையாவது சாப்பிட்டுட்டு எனக்கு ஜீரணமாகலை, வயிறு சரியில்லைன்னு அப்புறம் புலம்புவார் உன் அண்ணன். அவருக்கு இட்லி தான் சரியாக இருக்கும், உனக்கு என்ன வேணுமோ சொல்லிக்கோ என ஹரிஷ் மூலமாய் சிதம்பரத்தின் முறைப்புக்கு பதிலளித்தார் அவர். ஓ, கோபமாக இருக்கனால புருஷன்ட்ட நேரடியா பேச மாட்டாங்களாம், ஆனா அக்கறை மட்டும் பட்டுப்பாங்களாம். கணவனின் மீதான அக்கறையான தாரணியின் செயலில் இவ்வாறு எண்ணியவாறு தனக்குள் சிரித்து கொண்டான் ஹரிஷ். அனைவரும் உண்டு முடித்து மீண்டுமாய் பயணம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே உறங்கிவிட்டார் தாரணி. 1 மணி நேரம் கழித்து பின்னிருக்கையில் ஒரே பக்கமாய் கழுத்தை சாய்த்து படுத்திருந்த தாரணியை பார்த்த சித்து, "வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துடா ஹரிஷ்" என்றவர். அவன் நிறுத்திய பின் பின்னே சென்று தாரணியின் தலைக்கு ஏதுவாக கழுத்துக்கு அடியில் தலையணை போன்ற மெத்தையை வைத்துவிட்டு முன்னெருக்கைக்கு வந்துவிட்டார். தாரணி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். அவரின் செயலை பார்த்து ஹரிஷ் சிரித்தவாறு, "சண்டை போட்டு கோபமா இருக்கிறவங்க பண்ற வேலையை பாருப்பா" என மனதிற்குள் அவரை கிண்டல் செய்து கொண்டான். மீண்டுமா 2 மணி நேரம் கடந்து பயணம் போய்கொண்டிருக்க நல்ல உறக்கத்தில் பட்டணம் விழித்த சிதம்பரம், "ஹரிஷ், அந்த கிருஷ்ண கேஃபே தாண்டி போயிட்டோமா என்ன?" என சுற்றமுற்றம் பார்த்தவரை கேட்டார். "இப்பதான் ஜஸ்ட் கிராஸ் பண்ணி போறோம் சித்து" என்றவன் கூற, "ஏண்டா நிறுத்தலை? உன் அண்ணி டாய்லெட் சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவா, இல்லைன்னா போகாமலே அடக்கிட்டு இருப்பான் தெரியாதா?" என அவனை கடிந்து கொண்டார். "இல்லை சித்து, அண்ணி தூங்கிட்டு இருக்காங்கன்னு" என அவன் இழுக்க, "தூங்குனா அப்படியே விட்டுடுவியா? அப்புறம் அவர் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்கிற நேரத்தில் சுத்தமாக இல்லாத இடம் வந்தால் என்ன செய்கிறது? நீ காரை திருப்பி அந்த இடத்துக்கு போக முதல்ல" என்றார் சற்று அழுத்தமான குரலில். அவன் மீண்டுமாய் மகிழுந்தை திருப்பி வந்த வழியே சென்று அந்த கிருஷ்ணா கஃபேயில் நிறுத்த சிதம்பரம் சென்று தாரணியை எழுப்பி கழிவறைக்கு சென்றுவிட்டு வருமாறு கூறினார். மீண்டுமாய் கார் பயணம் தொடங்கவும், "தாருமா, அப்படியே சீட்டில் படுத்து தூங்கு, உட்காந்துட்டே தூங்குனா கழுத்து வலிக்கும்" என கூறி தன்னிடமிருந்த காற்றடைத்த தலையணையை பின்னிருக்கையில் இருந்த தாரணியிடம் அளித்தார். அரை உறக்கத்தில் இருந்த தாரணியும் அந்த தலையணையை தலைக்கு வைத்து படுத்து ஆழ்ந்த உறக்கத்திற்குள் சென்றார். "சித்து, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா?" என ஆரம்பித்தான் ஹரிஷ். அரை உறக்கத்தில் இருந்த சிதம்பரம், "என்னடா?" என்றவாறு அவனை நோக்கி திரும்பினார். "ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். 2 பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறீங்க, 2 பேரோட குடும்பத்தையும் அவ்வளோ திட்டிக்கிறீங்க, ஆனால் உடனே அக்கறைப்பட்டுக்கிறீங்க. எப்படி இது சாத்தியம்? அப்போ உங்கள் கோபம் சண்டையெல்லாம் பொய்யா?" என கேட்டான். அவனின் இந்த கேள்வியில் அரைக்குறையாய் இருந்த தூக்கம் முழுதாய் கலைய சட்டாய் சிரித்த சிதம்பரம், "அதுவும் பொய்யில்லை, இதுவும் பொய்யில்லடா" என்றவர் பின்னிருக்கையில் படுத்திருந்த தாரணியின் முகத்தை பார்த்தவாறு, "சண்டை போட்டுக்கிட்டாலும் இதை சாத்தியமாக்குறது நாங்கள் உயிர் போட வச்சிருக்க எங்கள் காதல் தான்" என்றார். தாரணியை வருடியது அவரின் காதல் பார்வை. "ஒருத்தவங்களால் காதலிக்கப்படுவது சம ஃபீல்ல, கல்யாணம் செய்துக்கலாம் போலையே" என்று கூறியவாறு ஹரிஷ் மென்னகை புரிய, "ஆனால் நாளைக்கு அவர் சொன்ன மாதிரி கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம ஊருக்கே போய் சேருவோண்டா. இன்னைக்கு போட்ட சண்டையை விட நாளைக்கு இன்னும் ரணகலமான சண்டை இருக்கு" என்று சிதம்பரம் சட்டாய் பயந்தவாறு நிதர்சனத்தை உரைக்க, "ஐயோ, அப்ப கல்யாணம் செஞ்சுக்கிறது ரிஸ்க் தான் போலியே" என ஹரிஷ் வாய்விட்டே அலற ஹஹாவென வாய்விட்டே சிரித்தார் சிதம்பரம். நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.